நடிகை ஸ்ருதி ஹாசன் அவங்களோட 35வது வயசுல ரெண்டாவது காதல்ல விழுந்து கரை புரண்டு வந்துட்டு இருக்காங்க. ஆல்ரெடி இவங்க காதல் வழியில சிக்கியதும் அதுல இருந்து காதல் முறிவு ஏற்பட்டு கொஞ்ச காலம் சினிமாவில இருந்து விலகியதும் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் இல்ல. இந்த நிலையில ஸ்ருதி ஹாசனோட புதிய காதலர் அப்படின்ட்டு சோசியல் மீடியால ஒரு போட்டோ வைரலா வந்துட்டு இருக்கு. இந்த போட்டோ பாத்தீங்கன்னா January 28, அதாவது ஸ்ருதியோட 35th பர்த்டே அப்போ இன்ஸ்டால ஷேர் பண்ணிருந்தாங்க. இன்ஸ்டால இந்த ஜோடி வந்து ஒருவருக்கு ஒருவர் கட்டி தழுவி கொண்டுட்டு இருக்காங்க. அவங்களோட செகண்ட் காதலர் நேம் என்ன அப்படின்னு சாந்தனு ஹஷாரிகா. ஸ்ருதியோட 35th பர்த்டே அப்போ ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த கெட் டுகெதர்ல ஸ்ருதியோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், நடிகர் சிவான் ஷா, அது மட்டும் இல்லாம இசைக்கலைஞர் கரண் காஞ்சன் இவங்க எல்லாம் கெட் டுகெதர் பார்ட்டியில ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. இந்த செல்ஃபியில ஸ்ருதியும் சாந்தனு ரெண்டு பேருமே வேடிக்கையா போஸ்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸ்ருதிய விமான நிலையத்துல விடுவதுக்கு சாந்தனு வந்திருந்த போது எடுக்கப்பட்ட படமா இருக்கட்டும், இவங்க ரெண்டு பேருமே கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு அதுக்கப்புறமா அங்க வேலையை பார்க்க புறப்பட்டாங்க. அதுக்கு முன்னாடி ஸ்ருதி ஹாசன் லண்டனை சேர்ந்த நாடக கலைஞர் மைக்கேல் காசில லவ் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, 2019 அவங்க பிரிஞ்சுக்கிட்டாங்க. வேறு வேறு நாட்டுல வசிக்கிறதுனாலதான் அவங்களால லவ் கண்டினியூ பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு மைக்கேல் சோசியல் மீடியால ஷேர் பண்ணிருந்தாரு. ஸ்ருதியோட பர்த்டே அன்னைக்கு அவர் சலார் படத்துல பிரபாஸ் ஜோடியா நடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அதிகாரப்பூர்வமா அவங்க அனௌன்ஸ் பண்ணிருந்தாங்க. KGF படம் புகழ் பிரசாந்த் நீல் தான் சலார் படத்தை இயக்கியிருக்காரு. ஸ்ருதி ஹாசன் பிரபாஸோட சேர்ந்து நடிக்கிறது இதுதான் முதல் படம். அண்ட் சலார் படம் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பாக்கலாம். அண்ட் அவங்களோட போட்டோஸ் எல்லாம் இப்ப வைரலா வந்துட்டு இருக்கு. உங்களுடைய போரிங் டைமை என்டர்டெயின்மெண்ட்டாக மாத்துறதுக்கு மறக்காம தமிழ் காசிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.